அவர்கள், நம்ம நடராஜன் அவர்கள், ஹரிமோகன் நடராஜன் அவர்கள். Oh,
மகாதேவன், சம்பூ மகாதேவன், திதி சிருஷ்டி சம்ஹாரம் பண்ணும் முத்தொழுக்கு முதல்வனாக விளங்கும் ஸ்ரீ கைலாசபதியின் முக்கண் பிரால தரித்து துஷ்டனு கிரக சிஷ்டபெருமானத்தின் பொருட்டு ஆறுமுகத்துடன் ஞானாசக்தி அமைப்பித்த வேலாயத்தில் தாங்கி கந்தமாறு வேறுபடித்த வெவ்வேறுடன் திருவிளையாடு செய்து ஈஸ்வர உபதேசம் செய்து அடியார் கொள் செய்ய வேண்டும், அவதார மகிமை விளங்க வேண்டும் என்கிற காரணத்திற்காக தனிகாசலத்துக்கு விட்டிருக்கிறேன். வீணாகலம் கேட்கிறது. கானப்பிரியர் ஏதோ ஒரு நல்ல செய்தியோடு வந்து கொண்டிருக்கிறார். சந்திக்க வேண்டும் நாரத மகிழ்ச்சியை. வரட்டும் கானப்பிரியர். சகல சபாயங்களில் வாரி விளங்க காத்திருக்கும் வீணாகன பெரியரே வருகை, பிரம்மணி புத்திரரே வருகை, கலைவாணி ஆலிசுகளுடனே வருக வருக வருக. அடாத மழை பெய்தாலும் விடாது இந்த நாடகத்தை நடத்தியே ஆக வேண்டும் என்கின்ற உங்களுடைய கலை ரசனைக்கு
நாங்கள் அனைவரும் தலை வணங்க வேண்டும். நன்றி. எனவே தங்களுடைய பொது பணியை நிறுத்தாமல் வந்திருக்கின்றீர்கள். உங்க உங்க கடமைக்கு சொல்லிட்டீங்க, அவர் கடமை. அப்படி ஒரு சூழலிலும் தாங்கள் வருகை புரிந்திருக்கின்றீர்கள். தங்களுக்கு ஒரு எளிய வரவேற்பு. இனிதான சுரஞானே இசை மேதையே பெருமையான ஆண்டிங்கிறது மாதிரி போண்டினா இருப்போம். அப்படியெல்லாம் ஆயிடும். சரி,
பெருமைக்குரிய மலையாண்டி அப்படின்னு ஒரு பேர், எங்கெல்லாம் மலை இருக்கிறதோ அங்கெல்லாம் குமரன் இருப்பான். இக்கணியினாலும் ஏதாவது ஒரு சிறப்பு ஏற்படும் என்று நினைக்கிறேன். கட்டாயம் உண்டு. இந்த கணிக்கு ஏதாவது பெருமைகள் இருக்கிறதா? இருக்கிறதே. என்னென்ன பெருமைகள் இருக்கிறது அங்கே கூறுங்கள். கூறுகிறேன். மங்கனிக்கும் தேன் கதளி மாங்கனிக்கும் தேன் கதளி மாங்கனிக்கும் தேன் கதளி மாங்கனிக்கும் தேன் கதளி மாங்கனிக்கும் தேன் கதளி முருகன மங்கனிக்கும் மேலினிக்கும் மேலும் கண்டு மனம் புரித்தேன் முருகான 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 மதுரை அரசாடும் மீனாட்சி Come on!
மனமே கொய்யாமல் கொய்தனைத்துக்கொள்வீ கண்ணமே கொய்யாமல் கொய்தனையாமல் கொய்தனைத்துக் கொள்வீ முருகா சுவையென்றாலே மூன்று கனிகளைத்தான் கூறுவார். மா பலா வாழை, ஆனால் தாங்கள் மாங்கனிக்கும் தேன்கதலி வங்கனிக்கும் மேல் இனிக்கும் அமிர்தம். அதெல்லாம் விட இது அதிகமா அதிகமான சுவை உள்ளது அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும் மாமா. சொல்லுங்க மாமா. நீங்க வந்து காற்றை மட்டும்தான் உணவா உட்கொள்ளும். காத்தங்கிறத எந்த வழியா உட்கொள்ளுவீங்க? மூக்கு வழியா? மூக்கு வழியா? இந்த மூக்குல வந்து சுவையை உணரக்கூடிய தன்மை இருக்கு. இருக்கு மூக்குக்கு இருக்குமே. எப்படி இருக்கு? ஒரு ஒரு பதார்த்தம் சிறப்பா இருக்கா கெட்டு போச்சா? அது நல்லா இருக்கா? கசக்குதா? அப்படிங்கறது இனிக்குதா? அது அது நாவு காரமா இல்ல புளிக்குதா இல்ல ஊர்க்குதா? சரி, இல்ல துவர்க்குதான் கண்டுபிடிக்கிறது மூக்கு. சரி, மூக்கா நாக்கா? இல்ல நாக்கு தான் கண்டுபிடிக்கும். நாக்கு மூக்கா? சரி, அதே இது சரியா நல்லா இருக்கிறது கெட்டு போச்சா நல்லா இருக்காங்கிறத பார்க்கக்கூடியது மூக்கு. இல்ல சுவை என்ன கண்டுபிடிக்கிறது நாக்கு. ஆமா, இப்ப உங்களுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்ல. சரி, உங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்கா? மூக்கோட சரி உங்க வேலை. உங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்கா? இல்ல மாமா. ஆனா நீங்க சுவையா இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, அது எப்படி சுவைச்சு பார்த்தவங்க தானே சொல்லணும். நீங்க எப்படி சொல்லுங்க? இது எப்படி தெரியாம இருக்குங்கிறீங்க? நீங்க பிரம்மச்சாரி. சரி, நான் சம்சாரி. ஆமா, நான் ஏதோ ஒரு அவசரத்துல ஒரு ஆத்திரத்துல என்ன ஏதோ ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பத்துல கூட சாப்பிட்டுருக்கலாம். என்ன? ஆனா நீங்க காற்றை மட்டும்தான் உணவு. அப்படி இல்ல, அது உணவு என்பது பொதுவாக தேவர்களுக்கே கிடையாது இல்லையா? நிறைய திரை மூப்பு பிணி சாக்காடு ஒரு அந்த பாருங்க, படையல் சாதம் அவ்வளவு சுவையா இருக்கும். அது பக்தர்களுக்கு தானே. அதுல உப்பு பார்க்காம புளி பார்க்காம காரம் பார்க்காம சமைக்கிறதா? ஆமா. அது என்ன இறைவனுக்கு படைக்கின்ற காரணத்தினால அந்த படையல் உணவுக்கு அவ்வளவு சுவை. அவ்வளவு சுவை. அதுல இறைவனும் ஒரு எடுத்து சாப்பிட்டாருன்னு ஒரு நம்பிக்கை. நம்பிக்கைதா? அப்ப இறைவன் கூட இப்ப எனக்கு படையல் போடுறாங்க. சரி, அப்ப எனக்கு கூட சுவை தெரிய வாய்ப்பு. அதாவது தெய்வ நிலைக்கு உயர்த்தப்பட்ட. ஆனால் நீங்கள், நான் நாரத மகரிஷி, சுவையா இருக்கும் பாருங்க. மற்றவர்கள் மாதிரி நான் கிடையாது. நான் உங்க மேல சந்தேகப்படல. சந்தேகம் என்பதல்ல, நான் மற்றவர் மாதிரி கிடையாது. நான் தேவரிசி. ஏன் தேவரிசின் பேரு? தெய்வ நிலைக்கு உயர்த்தப்பட்டவர்களுக்கு தான் தேவரிசிங்கிற பட்டம். உங்களுக்கு என்ன குணங்கள் இருக்கிறதோ அது அனைத்தும் எனக்கு இருக்கும். அனைத்தும் எனக்கு உண்டு. இருக்கும், பயன்படுத்துறது இல்ல. அப்ப பயன்படுத்தினாதான் சுவை தெரியும். இல்ல இல்ல, சுவை என்பது தெரியும். இவ்வளவுதான் சுவைக்கும் அனுபவம். அதாவது தெய்வங்களுக்கு தெரியாது என்பது எதுவும் கிடையாது. ஏமாமா, என்னங்கமா, ஒரு சாதாரண விஷயத்துக்காக நீங்க இவ்வளவு தூரம் மறுத்து பேசுறீங்களே. இல்ல மாமா, அப்படித்தான். சுவை என்பதை கண்டுபிடிப்பது நாக்கு. நீங்க காற்றை தான் உணவா உட்கொள்வீங்க. அப்ப மூக்குல தான் உங்களுக்கு உணவு போகுது. அப்ப நாக்கு தான் சுவையை கண்டுபிடிக்கும். மூக்குல தான் உணவு போகுது. சரி, சொல்லுங்க சொல்லுங்க. அப்ப நாக்குல தான் சுவையை கண்டுபிடிக்க முடியும். அப்ப நீங்க சுவையா இருக்கும் சொல்றீங்களே, உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்டா? நான் என்ன சொல்றேன்னா, நீங்க முக்காலத்தை உணரக்கூடியவர். அதை தாங்க சொல்றேன். தெய்வ நிலைக்கு உயர்த்தப்பட்டவர்கள்ங்கிறதுனால தான் சொல்றேன். அப்புறம் தெய்வங்களுக்கு என்பது தெரியாது என்ற ஒன்றும் கிடையாது. மேல இருந்து கீழே உயரமான இடத்துல இருந்து கீழே விழுந்தா கை ஒடியுங்கிறது கீழே விழுந்தவங்களுக்கு மட்டும் தெரிய வாய்ப்பு. ஆமா, பார்க்கின்றவர்களுக்கும் தெரியும். மேல இருந்து கீழே விழுந்தா கேள்விப்பட்டவர்களுக்கும் தெரியும். ஆமா, அது மாதிரி நீங்களும் கேள்விப்பட்டிருக்கீங்க சுவையா இருக்கும். இல்ல, இது சுவையானதுங்கிறது எனக்கே தெரியும். வேற யாரும் சொல்லல எனக்கு. அப்ப நான் தான் உங்கள்ட்ட வந்து சொல்றேன். சரி, முதல் கட்ட விசாரணை. நாரதமாமணி வருகிறார். நாரதமாமணி வருகிறார்.
விரும்பினாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நோக்கினாங்க சொல்லுவது சரிதான். அவர்கள் பார்க்கிறார்கள், நீங்க நோக்கினீங்களா? அவர்கள் பார்க்கிறார்கள். அந்த பார்வையில் ஒரு நோக்கம் இருக்கிறது. என்ன நோக்கம்? பார்க்கணும், நான் அந்த கலையை ரசிக்கணும், அதை அதை கண் வழியாக பார்த்து செல் வழியாக கேட்டு ரசிக்கணுங்கிற எண்ணம் இருக்குல்ல. பொதுவா பொதுவா பார்க்கறது வேற மாதிரி பார்வையில தான் நோக்கம் இருக்கு. ஆமாங்கிறீங்களா இல்லைங்கிறீங்களா? நோக்கத்தோட பார்க்கறது வேறன்னு நான் சொல்றேன். இல்ல, அந்த நோக்கமே பார்வையால தான் உருவாகுதுங்கிறேன். அப்ப ஏன் அண்ணலும் பார்த்தான் அவளும் பார்த்தாலும் சொல்லிருக்கலாமே. அந்த ரெண்டு இருவரும் பார்த்து கொண்டார்கள், பார்வைகளை நோக்கம் இருந்தது. பார்வைகள் தான் நோக்கம் இருக்கிறது. தமிழ் அகராதியே எடுத்து பாருங்க. நான் சொல்றேன்னா வந்து நீங்க என்ன தமிழ் கடவுள் முருகப்பெருமான் நோக்குதல் என்பதற்கு பொருள் வேறு, பார்த்தல் என்பதற்கு பொருள் வேறு. பார்வைகள் தான் ரெண்டும் ஒண்ணுங்கிறீங்களே. பார்வைகள் தான் நோக்கம் இருக்குங்கிறேன். நீங்க நான் ரெண்டே ஒண்ணுன்னு சொல்லல. நான் எது பேசினாலும் அதை மறுத்து பேசணும்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லாம பார்வையிலும் பார்வை என்பது வேறு, நோக்கம் என்பது வேறு, அதை நான் ஏத்துக்கிறேன். ஆனால் அந்த நோக்கம் பார்வையில் தான் உருவாகுதுங்கிறேன். நீங்க நல்ல நோக்கத்துல பாக்குறதுக்கு, கெட்ட நோக்கத்துல பாக்குறதுக்கு, அதான் சொல்றேன் நான். குற்ற கண்ணோட நோக்கிறதுக்கு நீங்க அந்த நோக்கத்தை சொல்றீங்க. நான் சொல்றது அப்படியே நான் சொல்லல. இவர் ஒரு நோக்கமா தாப்பா இருக்காரு அப்படின்னு அதைத்தான் சொல்றேன். அந்த இடத்துல மாறுபடுது பொருள். அதைத்தான் சொல்றேன் நானு. அதனாலதான் நீங்க நோக்கமா பாத்தீங்களா? நோக்கமா தான் பாக்க. ஆமா, அப்படிதான் பாத்தேன் நானு. நோக்கும் பொழுதுதான் வேற நீங்க இவங்க பாக்குறாங்க, நீங்க நோக்கினீங்களான்னு கேட்டேன். சரி, அப்ப அதுல என்ன மாறுபடுது? என்ன மாறுபடுது? பார்க்கறதுக்கும் நோக்கிறதுக்கும் நோக்கத்தோட நீங்க சொல்றத நான் இல்லைன்னு சொல்லல. உண்மைதான் நீங்க சொல்றது. பாக்குறது என்பது வேறு, உண்ணல் தின்னல் நக்கல் பருகல் நாரா பிரிக்கிற அது விதம் இருக்குல்ல. சாப்பிடறதா மொத்தமா? ஆமா, உண்றதுனாலும் சாப்பிடறதா, தின்றதுனாலும் சாப்பிடறதா, நக்கல்னாலும் சாப்பிடறதா. தேனை ஊத்தி முழுங்க முடியாது. ஆஹா
எட்டாவகம் கண்ணும் மாயை என்ற மும்மல பட்சிகளுக்கு மட்டாது. எட்டாவகம்
வைக்கும்.